அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தரணிகா. புனித ஆக்னஸ் நடுநிலை பள்ளியில் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு பிடித்த தலைவர் காந்தியடிகளை பற்றி உங்களிடம் கூற விரும்புகிறேன். இந்திய விடுதலை போரில் என்னை கவர்ந்த நிகழ்வு தண்டி யாத்திரை, அதாவது உப்பு சத்தியாகிரகம் ஆகும். 1929ஆம் ஆண்டில் டிசம்பர் 31 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியடிகளின் தலைமையில் நடைபெறும் என அறிவித்து, இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் தண்டியாத்துறையை அறிவித்தார். அனைவருக்கும் அவசியமானது உப்பு. இந்த உப்பிற்கு காரணி அளிக்க அரசு வரியை செலுத்த வேண்டும் என கூறியது. இந்த அநியாய வரியை எதிர்த்து காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 375 கிலோமீட்டர் வரை தண்டி யாத்திரையை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. முறையான அரசு ஆணையுடன் 75 தொண்டர்களின் உதவியுடன் தண்டியை 25 நாளில் 1930 ஏப்ரல் 6 சென்றடைந்தனர். முழு உலகத்தின் கவனமும் இதை நோக்கியது. பத்திரிகையும் இதை பிரபலப்படுத்தியது. ஒரு பிடி உப்பை கையில் எடுத்து உப்பிற்கு வரி செலுத்தும் சட்டத்தை எதிர்த்தார் காந்தியடிகளின் சமூக தொண்டு. இந்திய மக்களின் எழுச்சி இந்த உப்பு சத்தியாகிரகத்தை வெற்றிகரமாக நடைபெற உதவியது. இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.